டிப்ரெஷன் பிளஸ் சூழ்நிலை ரெண்டும் உருவாக்கிய ஒரு முடிவு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? கம்யூனிகேட் சம்திங் டு பீப்புள் அரவுண்ட் ஹிம். See, நான் கஷ்டப்பட்டேன். ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு உணர்வு எங்கேந்து வருது? சின்ன சின்ன பிரச்சனைகளா இருக்கும், பட் அதெல்லாம் ஒன்னா சேரும் போது நம்மளால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. தோல்வி மேல தோல்வி, அடி மேல அடி வாங்கிட்டே இருந்த ஒரு மனிதர் அவர். மனசுல நமக்கு தைரியம் இருந்துச்சுன்னா we can handle any situation. Hi everyone, நான் சுச்சி. அண்ட் இன்னைக்கு நீங்க ஒருத்தர்ட்ட ஒருத்தர் வாட்ஸ்அப் குரூப்ஸ் மூலமா இல்ல ஒருத்தர்ட்ட ஒருத்தர் பேசி கேட்டுட்டு இருக்க சுஷாந்த் சிங் ராஜ்பூத்தோடைய சூசைட் பத்திய சில கேள்விகள் இன்னைக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். மோஸ்ட்லி தீஸ் ஆர் குவெஸ்டன்ஸ் தட் ஆர் ஃப்ளோட்டிங் இன் யோர் மைண்ட் அண்ட் இன் யோர் வாட்ஸ்அப் குரூப்ஸ். வி ஆர் கோயிங் டு டாக் டு தி சைக்காலஜிஸ்ட் டாக்டர் அபிலாஷா. ஷீ இஸ் ஹியர் வித் அஸ் ரைட் நவ். ஹாய் மேம், தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். Hi Suchi, thank you for inviting me in. You're looking awesome. Thank you, so you are. Thank you. சரி, இப்ப வந்து நம்ம சுஷாந்த் சிங் ராஜ்பூத் பத்தியே ஸ்பெசிபிக்கா பேசலாம். பிகாஸ் அவர் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு? எவ்ரிதிங் சீம்ட் பர்ஃபெக்ட் ஃபார் ஹிம். என்ன ஒன்னு ரெண்டு சிக்கல்கள் தானே இருந்தது லைஃப்ல, அது பிரச்சனை இல்லாத ஆளுங்க இருக்காங்களா? இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல எனக்கு ஸ்ட்ரைக் ஆன ஒரு விஷயம், ஒன், ஹி டிட் ஹாவ் அ ஹிஸ்டரி ஆஃப் டிப்ரெஷன். பட் டூ, அவருடைய சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு தோல்வி மேல தோல்வி, அடி மேல அடி வாங்கிட்டே இருந்த ஒரு மனிதர் அவர். அதுவும் அவர் ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சன் இன் தட் கைண்ட் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்ஸ். சோ தி டிப்ரெஷன் பிளஸ் சூழ்நிலை ரெண்டும் உருவாக்கிய ஒரு முடிவு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? நிச்சயமா. ஆக்சுவலா இது நாங்க வந்து சைக்கலாஜிக்கலா ஸ்னோபால் இஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளா இருக்கும், பட் அதெல்லாம் ஒன்னா சேரும் போது நம்மளால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. சோ அது நம்மள அடிக்கிறப்ப அந்த ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அந்த நேரத்துல அந்த கணத்துல அவங்களுக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாது, இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிருவாங்க. சோ ஆல் தே கேன் திங்க் ஆஃப் இஸ் ஓன்லி டு எண்ட் தேர் லைஃப், டு குவிட்டிங் த கேம் தான். போதும் எனக்கு இதுக்கு மேல, ஐ கேன் நாட் அப்படிங்கிற நிலையில இருக்கிற ஒரு பர்சன் உங்களை அணுகினாங்கனா, அதாவது லெட்ஸ் அஸ்யூம் தட் ஹெல்ப்லைன் அவங்கள போய் சேர்ந்திருக்கு, இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அண்ட் தே அப்ரோச் அ சைக்காலஜிஸ்ட் விச் இஸ் யூ, அண்ட் தே சே தட் சரி எனக்கு இந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு, பட் எனக்கு ஆல்சோ இந்த பிசிக்கல் ப்ராப்ளம் இருக்கு, மேபி என்கிட்ட துட்டு இல்ல, அதான் என் பிரச்சனையா இருக்கலாம், ஐ எம் ப்ரோக் அப்படின்றது இருக்கலாம். சோ யூ கேன் ப்ராபப்ளி ஃபிக்ஸ் திஸ் ஹாஃப், the psychological half. So what right. do you do about the actual circumstantial half? He has to go back to the personal area. Definitely. But I believe manasila namakku dhairyam irundhuchuna we can handle any situation, we can face any sort of problems. Do you think ipa vaandhirukkavanga yaarku financial crisis illaya, illa vera edhuvum problems illaya, love failure illaya, ellame irundittu dhaan irukku, but still people survive with it. And we're not because avangalude perspective andha madri prachana illa, ivarode very specifically clinical depression appdinu sollirukanga, adu avar adukaga adukana treatment eduthirundaru appindradhum unma. So clinical depression la irukkar oru person, not a normal person who's looking at failures the way a person with depression does, right? Avangalude outlook completely different a irukum illaya, andha basis ivarode case la onne onna nama enna probably edirpaathirukalana family support கூட இருந்திருக்கணும். அப்படி தனியா விட்டுருக்க கூடாது. ஜென்ரலாவே டிப்ரெஷன் பேஷன்ஸ் நம்ம தனியா விடுறது இல்ல. சிவியர் டிப்ரெஷன் இருக்கு, அவர் ஆல்ரெடி மெடிக்கேஷன்ல இருக்காரு, ட்ரீட்மெண்ட்ல இருக்காருன்றப்ப தனியா விட்டுருக்கவே கூடாது. Someone should have really been there next to him. இது வந்து ஒரு as a doctor உங்களுக்கு உங்களுடைய profession என்ன சொல்லி கொடுத்துருக்கோ அதையும் தாண்டி ஒரு விஸ்டம் தானே உங்களை சொல்ல வைக்குது, தட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. இல்லாட்டி எனிபடி எல்ஸ் would have said இல்ல அதுக்குதான் மெடிக்கேஷன் இருக்கே, அதுக்குதான் மருந்து இருக்கே அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நீங்க சொல்றது என்னன்னா அதுக்கு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் சப்போர்ட் தான் முக்கியம்ன்றீங்க. நிச்சயமா நிச்சயமா, அதுதான் ரொம்ப அத்தியாவசியமானது. அண்ட் அவங்களுக்கு வந்து அந்த மாரல் சப்போர்ட் அண்ட் someone there to understand, அவங்களுக்கு வந்து நான் இருக்கேன், நீ கவலைப்படாத. அப்கோர்ஸ் ப்ராப்ளம் அவங்க தான் ஃபேஸ் பண்ண போறாங்க, அவங்க முதுகு மேலதான் இருக்கு, பட் இருந்தாலும் நம்ம கூட ஆட்கள் இருக்காங்கன்ற அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு செக்யூர்ட் ஃபீல் will definitely help him to face the problem in a much better way. Yes, and let's go back to Sushant's case. He does have family and the family loves him very dearly from the videos that we've been watching. It doesn't look like a family that was out of communication at all. அவர் வந்து அவருடைய சிஸ்டரோட பயங்கர க்ளோஸ் பாண்ட் இருந்தது. அண்ட் ஹி ஆல்சோ ஹேட் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இன் தி இண்டஸ்ட்ரி. எஸ், அவருக்கு பெரிய அளவுக்கு பிசினஸ் சப்போர்ட் கிடையாது, பட் ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ஷோயிங் அப் ஹார்ட் ப்ரோக்கன் அண்ட் ஷேட்டர்ட் ஜஸ்ட் கோஸ் டு ஷோ த கைண்ட் ஆஃப் குட்வில் ஹி ஆல்ரெடி ஹேட். ஸோ அத்தனை குட்வில் இக்னோர் பண்ணி அந்த மொமெண்ட்ல நம்ம உயிரை நாமளே பறிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு என்ன ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு உணர்வு எங்கேந்து வருது?
இல்ல அதுக்கு முக்கிய காரணம் நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய பேர் கூட வி ஆர் இன் டச் வித் பட் அவங்களுக்கு நம்மளுடைய பிரைவசிக்குள்ள வர்றதுக்கு நம்ம அலோவ் பண்றோமான்றது ரொம்ப முக்கியமான கேள்வி எல்லாரும் அலோவ் பண்றது கிடையாது ஹாய் நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் ஹாப்பி நியூ இயர் இதுக்குதான் வச்சிருக்கோமே ஒழிய இந்த வர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் நெட்ஒர்க்ன்றது இன்னைக்கு காலத்துல ஆயிரக்கணக்கில் இருக்கு பட் ரியல் ஃப்ரெண்ட்ஸ் ஜெனுயின் ஃப்ரெண்ட்ஸ் வித் ஹூம் யூ கேன் ஷேர் எவ்ரி திங் வித் எந்த ஒரு ஒரு ஜட்மெண்டலும் இல்லாம நம்ம கூட பழகிற ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ அந்த மாதிரி யாரும் இருந்தா இருந்திருந்தா டெஃபினட்டா அவர் பேசியிருப்பாரு எஸ் நீங்க சொல்றது ஒரு பாயிண்ட் இருக்கு பட் ஒரு நாணயத்துக்கு இருப்பக்கம்ன்ற மாதிரி இதோட இன்னொரு பக்கம் என்னன்னா நாம வந்து நாம ரொம்பவே நெருக்கமா நினைச்சிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் இண்டஸ்ட்ரியில நாம ஒரு ரொம்ப நல்ல நடிகர் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ரொம்ப நல்ல மனிதர்னு தெரிஞ்சு அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம் நிறைய உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு விச் இஸ் வாட் யூ சீங் ஃப்ரம் போட்டோகிராஃப்ஸ் அண்ட் வீடியோஸ் அவருக்கு அந்த மாதிரி நிறைய இருந்துச்சுன்னு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கூட நம்மளோட ஒரு டார்க் சைடு தெரிஞ்ச ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிருவாங்க என்ன இந்த ஆளு கொஞ்சம் வேற மாதிரி பேசுறான் ஐயோ ஏதாவது இவன் ஒரு வேலையை செஞ்சுட்டு நம்மளை கோத்து விட போறான் போல இருக்கு டிப்ரெஷன்ல இருக்கிற ஆள்கிட்ட பேசுற அளவுக்கு நம்ம ஒன்னும் சைக்காட்டிக் கிடையாதே அப்படின்னு விலகிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே சோ வாட் அபவுட் தட் அது ஃப்ரெண்ட்ஸே கிடையாது Because real friends should always be there for you. Adha friends. We don't spend time to create quality people. Adhum problem tha. We give that space for quality people to come inside our lives. Namba vandu ivungalaala oru aadhaayam irukka, ivunga namakku theva padraangala, ivunga kooda irundha namakku veliya image nalla irukka. Ippadiye namba oru friend circle form pandrom yoriya. Sometimes someone will be really low. Avanga financially low-a irupanga illa avanga vandu romba pin thangi irupanga, romba stylish-a illama irupanga. Whatever be it, avanga genuine-a irupanga. Indha maadhiri friend circle dhaan avarude friend circle nu vechukonga because unmeliye indha maadhiri oru ikkattana nalamela vara varaikkum 99% of the people of the world க்கு தெரியாது என்ன மாதிரி friend circle இருக்கு அவங்களுக்கு நிஜமாவே உண்மையிலே கரெக்ட் கரெக்ட் இட் கம்ஸ் டு சோ லெட்ஸ் அஸ்யூம் தட் ஹி ஹட் தோஸ் கைண்ட் ஆஃப் friends தட் ஹி couldn't communicate with சோ a perfectly sane person depression or no depression he was a very educated individual so either this is what is so scary ma'am because ஒரு perfectly sane person who is aware that இந்த மாதிரி சிந்தனைகள் வந்ததுனா help is available non judgmental help is available அதுவும் to a celebrity definitely help is available professional help is available அப்படினு தெரிஞ்சு அந்த helpன்ற ஆப்ஷனை எடுக்காம இல்லை மரணம் நான் என்னோட உயிரையே பறிக்கிறேன் அப்படிங்கற ஆப்ஷன் பெருசா தோணித்துனா அந்த மொமெண்ட் சவுண்ட்ஸ் லைக் a very scary moment where he would have made that decision because it sounds like a very intelligent decision அதான் என்னன்னா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்க எடுக்கிற டிசிஷன் ரொம்ப ரைட்னு அவங்க நினைக்கிறாங்க கண்டிப்பா given the situation so இதுதான் இதோட end இதுதான் வந்து எல்லாருக்கும் சேஃப் நான் மத்தவங்களுக்கு பண்ற நல்லது எனக்கு பண்ணிக்கிற நல்லது let me finish it off அது இப்படி தான் சாகணும் சாகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு yes but இப்படி தான் சாகணும் he is trying to communicate something to people around him see நான் கஷ்டப்பட்டேன் is he just trying to end something நான் இறக்குறதன் மூலமா everyone should know that I actually suffered சரி இன்டர்நெட்ல என்னதான் இருக்கு what are the ways to commit suicide okay. I wanted to commit suicide நம்ம ரொம்ப propagate பண்ற மாதிரி இருக்க போது very clear we are not endorsing it we are trying to get to the root exactly திருப்பி நீ சாவியான்னு கேட்டா முடி நான் அந்த டிசிஷன் எடுக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க half way-ல காப்பாத்தப்பட்டவங்க அவங்க என்ன ஒரு காரணத்தினால அப்படி சொன்னாங்க அவங்களோட மூத்த பொண்ணு ஓடி போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுச்சு the embarrassment அந்த humiliation தாங்க முடியாம we are planning to die